ஃபஸ்ட்டு எல்லா ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சஸ் லென்த் வர மாதிரி 4 பீசஸ் கட் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கிறேன். அஞ்சு இன்ச்சு லென்த்து வர மாதிரி எல்லாங்கில 4 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பைப்பு எல்லாங்கில் ஸ்கொயர் பேஸ் பிளேட்டு எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போடணும். அதுக்கு நான் மெஷர் பண்ணிட்டேன், பஞ்ச் பண்ணிடுறேன். மெஷர் பண்ண இடத்துலலாம் ஹோல்ஸ் போகிற இடத்துக்கு மார்க் பண்ண இந்த ஸ்கொயர் பிளேட்டில் இப்போ ஹோல்ஸ் போடுறேன். இந்த ஸ்கொயர் பிளேட்டில் மொத்தம் 8 ஹோல்ஸ் வரும். 4 கார்னர்லேயும் 4 ஹோல்ஸ் வரும். அது வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதே போல் இன்னரில் 4 ஹோல்ஸ் வரும். அது வந்து எல்லா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரில் போகிற ஹோல்ஸோட சைஸ் வந்து 8 mm திக்னஸ்ஸு. இன்னரில் எல்லா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுற அதுக்கு போடுற ஹோல்ஸ் வந்து 5.5 திக்னஸில் ஹோல்ஸ் போட போகிறேன். ஏன்னா இதில் நெட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, டைரெக்டாக போல்டு போட போகிறோம். அதனால் 5.5 திக்னஸ் ஹோல்ஸ் போட்டு 6 mm டேப் போட்டு டைரக்ட் எல்லா ஆங்கிள் இப்போது ஹோல்ஸ் போடுறேன். ஆல்ரெடி எல்லா ஆங்கிளில் 2 ஹோல்ஸ் தெரியுது இல்லைங்களா. அந்த ஹோல்ஸ் வந்து எந்த இடத்துல வரும்னா பிளைட்டோட இன்னர் சைட் ஹோல்ஸ் வந்து 4 ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸில் வந்துடும். இப்போ போட்டுக்கிட்டு இருக்க ஹோல்ஸ் வந்து ஸ்கொயர் பைப் மாற்றுறதுக்காகவும் அந்த ஸ்கொயர் பைப் கீழே இறங்கிடாமல் ஸ்ட்ரைட்டாக ஹரிசான்டலாக நிற்கிறதுக்காகவும் 2 ஹோல்ஸ் போடுறேன் பக்கத்து பக்கத்தில். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் டேப் பண்ணிட்டேன் 6 mm போல்டு போடுற மாதிரி. அது வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் நான். பெயிண்ட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா மேலே எல்லாங்கல் பிளேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் போல்நெட்டை. அடுத்ததாக இந்த 2 ஸ்கொயர் பைப்லேயும் பெயிண்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி 2 ஒரே மெஷர் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். கயிறு கட்டுற மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, 2 ஒரே லெவலில் போட்டிருக்கேன். பெயிண்ட் பண்ணி காஞ்ச ஒன்றியமாக வாலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலன்னு பார்க்கலாம். அடுத்தது பெயிண்ட் நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்தது எல்லா ஆங்கிளில் செட் பண்ணி போல்டை போட்டு டைட் பண்ணிக்கிறேன். வீடியோவோட லென்த்தை குறைக்கிறதுக்காக நான் வீடியோவை ஸ்பீடாக காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. போல்டு ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ஒரு ஃப்ளாட் வாஷர் போட்டு ஸ்பேனரில் ஃபுல் டைட் வச்சுக்கிறேன் நான். போல்டு ஃபுல் டைட் பண்ணியாச்சு. பேக் சைடில் எக்ஸஸாக இருக்க அந்த லென்த்தெல்லாம் கட்டிங் மிஷினில் நான் கட் பண்ணிடுறேன். எண்டெல்லாம் கரெக்டாக அந்த ஃப்ளாட் லெவலில் வர மாதிரி. ப்ராக்கெட்டில் போட்டிருக்க 4 ஹோல்ஸும் வாலில் மார்க் பண்ணி ட்ரில்லிங் மிஷினில் ஹோல் போட்டாச்சு. ஃபாஸ்ட்னர் போட்டு இப்போ போல்நட் போட்டு டைட் பண்ணுறேன்.
ஸ்பேனரில் ஃபுல் டைட் வச்சுட்டு கயிறு பைப்பை கட்டி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கயிறை கட்டி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஒர்க்கை.